வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் தக்காளி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் இட்லி அரிசி 1 கப் எடுத்துருக்கிறேன், வரமிளகா 5 எடுத்துருக்கிறேன், உங்களுக்கு பச்சை மிளகா வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க, சீரகம் 2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன், தினை அரிசி 1 கப் எடுத்துருக்கிறேன், உளுந்து 1 கையளவு எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்ம இட்லி அரிசிக்கு பதிலாக தினை அரிசியை 2 கப்பு போட்டு இதே மாதிரி தக்காளி தோசை செய்யலாம். வரமிளகாக்கு காரம் வந்து ஜாஸ்தி வேணும், அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி 1 5 எடுத்துருக்கேன், கனிஞ்சது 5, சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேண்டானாலும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டுருக்கலாம். தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை 3 சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக. இந்த பேஸ்ட்டை ஒரு பவுலில் ஊற்றிட்டு நம்ம ஊற வச்ச தினை அரிசி, இட்லி அரிசி, மிளகாய், ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், விழுதாக அரைச்சாச்சு. இப்போது தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த விழுதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணி ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி தோசைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வந்து ஆட்டினோம்னா 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். இப்போ வந்து மாவு வந்து புளிச்சிருச்சு. இந்த இதில் வந்து நம்ம கொத்தமல்லியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சூடான கடுகு போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். இது வந்து டேஸ்ட்டு வந்து கிடைக்கும் நல்லா. இப்போ அதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நான் உப்பு போட்டு நான் அரைக்கலை, அதனால் வந்து இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலக்கிட்டு தோசை ஊற்றிடலாம். இப்போ கல் காஞ்சிருச்சு. இதுக்கு வெங்காயம்லாம் அரிஞ்சு போடணும் அவசியம் இல்லை, வெறும் கொத்தமல்லியும் நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து ஊற்றினாவே போதும், அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும். பாருங்கள், தக்காளி தோசை எப்படி வந்திருக்குன்னு கலரு. இந்த மாதிரி மாவு அரைச்சி தக்காளி தோசை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள்.